உலக ஆர்டிச விழிப்புணர்வு தினம் ஆர்டிசம் பியாண்ட் அமைப்பில் நேற்று நடைபெற்றது நிறுவனர் தீபர மாலினி ஆர்டிசம் சிகிச்சை முறையினை பற்றி பெற்றோருக்கு விளக்கமளித்தார் சிறுவயது முதலே குழந்தைகளுக்கு புளோர்டைம் இன்டர்வென்டன் சிகிச்சை முறையோடு ஆக்குபேஷனல் தெரப்பி பேச்சு பயிற்சி ஆகியவற்றையும் பயிற்றுவிக்க வேண்டும் இந்த பயிற்சி மூலம் குழந்தைகள் புரிதலுடன் மற்றவர்களுடன் பழகுவதோடு பேச்சு திறமையும் வளர்ச்சியடையும் இது பின்னாளில் மிகவும் உதவிகரமாக இருக்கும் திரை நேரத்தால் அவர்கள் பேச்சு திறமை வளர்வது இல்லை பேச்சு திறமை ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு பழகி பேசுவதன் மூலம்தான் வளர்ச்சியடையும்